நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட கட்சிகளுக்குள் ஏற்பட்ட பிளவு, அதிர்ச்சி ரிப்போர்ட், ஜெயிக்கப் போவது யார், வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, தமிழ்நாட்டில் கடந்த 2017 ஆண்டிலேயே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். இருப்பினும் பல ஆண்டுகளாக அவை நடத்தப்படவில்லை. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தலையிட்ட பின்னர் கடந்த 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல் மட்டும் நடைபெற்றது. அதிலும் கூட புதிய மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தப்படவில்லை. இந்த சூழலில் திமுக ஆட்சி அமைந்த உடனேயே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் கொரோனா பரவல் காரணமாக அது சற்றே தாமதமானது. அதைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் மாதம் விடுபட்ட 9 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இதில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றது. 6 மாதங்களுக்கு முன்பு ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக படுதோல்வி அடைந்தது. இதனால் அதே சூட்டோடு இந்த ஆண்டு பட்ஜெட்டிற்கு முன்பு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த விரும்பியது ஆளும் தரப்பு. இருப்பினும் கொரோனா உள்ளிட்ட சில காரணங்களால் தேர்தல் தள்ளிப்போனது. இந்த சூழலில்தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு கடந்த புதன்கிழமை வெளியிடப்பட்டது. சென்னை உட்பட 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் என தமிழகத்தில் உள்ள 649 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வார்டு வரையறை செய்யப்பட்டபடி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது. வரும் 19 பிப்ரவரி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் 22 பிப்ரவரி முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளனர். மேலும் வரும் மார்ச் 4 மேயர், நகர்மன்ற தலைவர்களை தேர்வு செய்ய மறைமுக தேர்தல் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுக்க தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளனர். இதையடுத்து அனைத்து தேர்தல் கட்சிகளும் வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை பலமுனை போட்டி ஏற்பட்டுள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலில் 5 முனை போட்டி நிலவிய நிலையில் இந்த முறை அது 7 முனை போட்டியாக மாறியுள்ளது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை கடந்த சட்டசபை தேர்தலில் இருந்த அதே கூட்டணியுடன் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலும் இந்த கூட்டணி பிரமாண்ட வெற்றியை பதிவு செய்திருந்த நிலையில் இப்போது மீண்டும் அதையே நிகழ்த்த தயாராகி வருகிறது திமுக கூட்டணி. கடந்த முறையைப் போலவே மாவட்ட செயலாளர்கள்தான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். மறுபுறம் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்கிறது. பொங்கல் பரிசு பொருட்கள் உள்ளிட்டவற்றில் ஆளும் தரப்பினர் மீது இருக்கும் மக்கள் கோபத்தை வாக்குகளாக மாற்ற வியூகம் வகுத்து வருகிறது அதிமுக. கடந்த சில நாட்களாக அதிமுக பாஜக உறவில் சலசலப்பு ஏற்பட்ட போதிலும் இந்த கூட்டணி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தொடரும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 23 இடங்களில் போட்டியிட்ட பாமக 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலிலேயே தனித்துதான் போட்டியிட்டது. அதேபோல இந்த முறையும் பாமக தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது. அதேபோல கடந்த சட்டசபை தேர்தலில் அமமுகவுடன் இணைந்து போட்டியிட்ட தேமுதிக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்று கடந்த ஆண்டு நவம்பர் மாதமே அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவித்திருந்தார். அதேபோல மக்கள் நீதி மையமும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்தே களமிறங்கிறது. மற்ற கட்சிகளை விட முன்கூட்டியே பல இடங்களில் வேட்பாளர்களை அறிவித்து சத்தமில்லாமல் பிரச்சாரத்தையும் தொடங்கிவிட்டது மக்கள் நீதி மையம் கட்சி. சீமானின் நாம் தமிழர் கட்சியும் வழக்கம் போல இந்த முறையும் தனித்தே களமிறங்குகிறது. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அக்கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்ய கட்சியின் பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் தலைமையில் பணிக்குழு அமைத்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 7 முனை போட்டியாக மாறியுள்ளது. பல முனை போட்டியாக இருந்தாலும் கூட கடந்த சட்டசபை தேர்தலைப் போலவே இந்த முறையும் திமுக அதிமுக இடையேதான் கடுமையான போட்டி இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் திமுகவை பொறுத்தவரை அந்தந்த மாவட்டங்களின் ஆளுமை திறமை காரணமாக அதிகப்படியான வெற்றி வாய்ப்பை திமுக தட்டி செல்லும் என்றும், பல முனை போட்டியாக இருந்தாலும் கூட திமுக இமாலய வெற்றியை பெறும் என்று தற்போதே கருத்து கணிப்பு சொல்லப்பட்டு வருவதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.